ரோஜா அடுத்தடுத்து என்ன பிரமலை தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரோஜா என்ன நடந்திருந்தாலும் சரி கல்பனமாக பேச்ச கொஞ்சம் கேட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க இப்போ அந்த குழந்தை நல்லா பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த குழந்தையோடைய ஆயில் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சார் போயிருக்காரு ஸோ அதுக்காக நம்ம கல்பனம்மா அந்த குழந்தைக்கு ஜுரம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ரோஜா எதுக்காக இப்படி பயந்து போய் குழந்தைய எடுத்துட்டு வெளியே போகணும் குழந்தைக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச இந்த செகண்டே அவங்க அமைதியா இருந்திருக்கலாம் எனதான் வந்து இந்த பாலு யசோதா பேசி அவங்க நல்லாவே கீ கொடுத்துருந்தாலும் இவங்க இப்படி தான் பேசுவாங்க இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே வந்து பைத்தியம் பிடிக்க வைப்பாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக தலகால் புரியாம நம்ம ரோஜா இப்படி குழந்தைய எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல இதனால எவ்வளவு பெரிய ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இது அர்ஜுன் சாருக்கு தெரிய வரும்போது ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணப் போறாரு நம்ம ரோஜாவையும் பயங்கரமா திட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாத நம்ம அஜின் சார் வந்து இனி அவருடைய சுயரூபத்தை காமிக்க போறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ஒரு பக்கம் ரோஜாவுக்கு குழந்தை மேல இருக்கிற பாசம் அக்கறனால தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு உயிரே அவங்க தான் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சமயத்துல பூஜை பரிகாரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னு சொன்னா ஒரு உயிரோட நம்ம விளையாடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ரோஜா எடுத்துட்டு போயிருக்காங்க எதுவா இருந்தாலும் அந்த கடவுள் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிருப்பாங்களே தவிர வேற எந்த நோக்கத்தோடையும் போயிருந்திருக்க மாட்டாங்க ஆனா கல்பனமா பொறுத்த வரைக்கும் பயங்கர பயத்தோட தான் அவங்க இருக்காங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் ரோஜா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பாலு யசோத பேச்சை கேட்டு இப்படி ஓடுறாளே அப்படிங்கிற மாதிரி கூடவே ஹாஸ்பிட்டலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீட்டில் நடந்த விஷயத்தை உடனே இந்த சாட்சி கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் சாட்சிக்கு செம ஹாப்பின்னு சொல்லலாம் இந்த குழந்தைய வச்சு தான் நான் இனிமேல் கேம் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸோ இனிமே அர்ஜுனுடைய கதை க்ளோஸ் ஆக போகுது அர்ஜுனுக்கு குழந்தை மேல அவ்வளோ உயிர் அப்படிங்கிறது தெரியும் அவனுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற வைக்கிற அளவுக்கு நான் வந்து விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செமையா வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம ரோஜா அந்த குழந்தைய எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போக போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா கரெக்டா இந்த சாட்சி பிளான் பண்ணி ரெடியா பக்காவா இருப்பாங்க எந்த சமயம் பார்த்து இந்த குழந்தைய எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சோ நம்ம அர்ஜுன் சருடைய பேச்சையும் நம்ம அன்னப்பூர்ணி பாட்டியுடைய பேச்சையும் தாண்டி இப்போ வந்திருக்காங்க வாசல் தாண்டி முதல் முறையா வெளியே வந்திருக்காங்க சோ இந்த சமயம் அந்த குழந்தைக்கி ஆபத்து அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வந்ததுனால அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான விபரீதம் நடக்க போகுது சோ இப்பதான் அஜித் சார் ஃபேமிலியில ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ அந்த சந்தோஷம் கொஞ்சமாக அப்படியே குறைய போகுது அப்படிங்கும்போது கேட்கவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் சரி எப்படி நம்ம அர்ஜுன் சாரும் சரி ரோஜாவும் சரி தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல அந்த குழந்தை இல்லாத வீடு கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ரோஜாவை பறிகொடுத்து கொஞ்ச நாளில் வீடே களை எழுந்து போச்சுன்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் இந்த குழந்தையும் இல்லை அப்படிங்கிறது போது அந்த குடும்பத்தை எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க நம்ம அர்ஜுன் சாரும் ரோஜாவும் தெரியல முதல்ல ரோஜாவையும் அர்ஜுன் சாரையும் எப்படி சமாளித்து அவங்கள வந்து மனசு தேத்துப் போகிறாங்கன்னு தெரியல முடியல ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் யார் இருந்து வெளியே இருந்து யார் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத இந்த பாலு யசோதாவை அடித்து உதச்சா விஷயம்லாம் வெளியே வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பாலு உளறிக்கிட்ட தான் போகிறாங்க அர்ஜுன் சார் சும்மா விட மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை காரணம் யார் என்னன்னு நான் வெளியே விசாரிக்கிறத விட வீட்டுக்குள்ளே இருக்க இந்த பாலு யசோதாவை நான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த பாலுவை போட்டு புரட்டி எடுக்கிறதுலையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அந்த இடத்துல இந்த பாலு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நீ இந்த மாதிரி விஷயம் பண்ணும் போதெல்லாம் நீ மாட்டிக்க மாட்டேன் நான் தான் உங்களுக்கு பதில மாட்டிக்கிறேன் அப்புறம் அர்ஜுன் பிரிச்சு மேஞ்சிடுவான் குழந்தை மேல வேற அவ்வளவு உயிரா இருக்கான் என்ன கெதி ஆக போனோம்னு சொல்லி பயம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு சோ என்னெல்லாம் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க